நேயர்களுக்கு இனிய வணக்கம் நேயர்களே நம்ம வந்து உணர்வுகள் அப்படிங்கிறத பத்தி நிறைய கருத்துக்கள் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு வரேன் இதுல வந்து அந்த சிறு வயதுல ஏழு வயதுக்குள்ள அந்த குழந்தைகள் வந்து எப்படி அவங்க வந்து ஆற்றல் உள்ளவர்களாக உணர்கள உணர்கிறார்கள் அப்படி இல்லைனாக்கா வந்து எப்படி அவங்க வந்து தனக்கு ஆற்றலே இல்லை அப்படின்னு உணர்கிறார்கள் அப்படி அப்படிங்கிறத பத்தி தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் இப்போ பிடிவாதம் பண்ணும் உடனே கொடுத்துடணுமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து டிபென்ஸ் இப்போ எதுக்காக அவங்க வந்து பிடிவாதம் பண்றாங்க எந்த பொருளுக்காக பிடிவாதம் பண்றாங்க அதனால வந்து அது கொடுப்பதுனால அது வந்து கெடுதலா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு பழிச்சோன்னு தெரியும் சிலது வந்து நம்மளால வாங்கி கொடுக்க முடியாது இப்ப இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நிச்சயமாக மறுக்கலாம் மறுப்பதுனால உடனே எந்த விதமான எதிர்ப்பும் வரப்போறது இல்லை மறுத்தவுடன் அந்த குழந்தைகளை ஏற்றுக்குவாங்களா மாட்டாங்க விழுந்து பிறண்ட அழுவாங்க அப்புறம் பிடிவாதம் பிடிப்பாங்க இப்போ இதுக்கெல்லாம் பயப்படுறவங்க தான் என்ன பண்ணுவாங்க ஐயோ என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து தான் அந்த குழந்தைங்கள் கடைசியில் வந்து தெளிவாக புரிஞ்சுக்க மாட்டாங்க எதுக்கெடுத்தாலும் பிடிவாதம் பண்ணுறது அப்படிங்கறது அதிகரித்து அதிகரித்து என்ன ஆயிடும்னா அந்த ஏழு வயது தாண்டினதுக்கு அப்புறம் பிடிவா பிடிவாதம் ஆரம்பிச்சிடும் இப்போ நான் சொன்ன மாதிரி பதினாலு வயது பதினைந்து வயது வரும்பொழுது ஒரு சின்ன பொருள் கேட்பாங்க அது வாங்கி தரலனாக்கா டமால்னு வீட்டில் இருக்கிற பொருள் எதா போட்டு உடைப்பாங்க இல்லாட்டி வெளியில் போய்ட்டேன்னு சொல்லிட்டு சொல்லாமல் கொல்லாமல் ஓடிடுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் ரெபலியஸ் ஆட்டிடியூட் வந்து வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம வந்து இதுதான் என்னுடைய கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது வந்து அதே நேரத்தில் வலிமையுடன் நம்ம வந்து சொல்வதற்கு நம்ம கற்றுக்கணும் ஆனால் எந்த காரணத்தும் கொண்டும் நம்ம வந்து துன்புறுத்தக்கூடாது இப்போ நம்மளால முடியல அப்படிங்கிறதுக்காக நம்ம உடனே கையாள்வது என்னென்னா ஒரு நாலு அடி ஏன்னா அதான் நிம்மதி ஒரு நாலடி அடிச்சா டக்குன்னு வாயை போட்டிடும் அவ்வளவுதான் அப்போ டெம்பரரியா நம்மளுக்கு வந்து இமீடியட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு நம்ம செய்துட்டு போயிட்டே இருப்போம் ஆனா அது போக போக என்ன ஆகுன்னா அவன் அதை நல்லா கற்றுக்குவான் அப்படியே கற்றுக்கிட்டு என்ன ஆகிடுவான் ஒரு பதினாலு பதினஞ்சு வயசுக்கு அப்பாவோட இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் ஹைட் ஆயிடுவாங்க அப்போ அவன் என்ன பண்ணுவான் கையை ஓங்கும் போது அப்படியே பிடிப்பான் அப்போ அவருக்கு ரொம்ப அவமானமா இருக்கும் அப்போ ரொம்ப ரொம்ப பீதியா இருக்கும் ரொம்ப மன வருத்தமா இருக்கும் ஏன்னா இப்ப நாம கத்து கொடுத்ததே தான் இப்ப பசங்க பண்ணுறாங்க ஏன்னா அந்த காலத்துலலாம் எல்லாம் பசங்க வந்து பண்றதுக்கு பயப்படுவாங்க இந்த காலத்தில் வந்து பசங்க பயப்படுறதே கிடையாது பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்களோ அதை அப்படியே திருப்பி செய்கிறாங்க ஸோ அதனால நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னொன்று எந்த காலகட்டத்திலையும் பெற்றோர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா அதிகப்படையான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பிள்ளைகள் மேலே வைக்கவே வைக்காதீங்க இன்னைக்கு பல பெற்றோர்கள் செய்கிற ஒரு பெரிய தவறு என்னன்னா தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே தொலைக்கிறாங்க இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபேமிலி அந்த மனைவியோடைய ஆதங்கம் ரொம்ப நியாயமானதாக இருந்தது என்னென்னா வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நபர்கள் இருக்காங்க அப்படியே குடும்பத்துக்காக குடும்பத்துக்காகனே இவங்க உழைக்கிறாங்க அவங்களுக்கு அதில் எந்த வருத்தமும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் அவங்க கணவரும் அப்படியே இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில் போ ஒரு சினிமாக்கு தனியாக போயோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு தனியாக போயோ வருடங்களாக இருக்குன்றாங்க சினிமாக்கெல்லாம் போறாங்க ஆனா எங்கேயுமே எங்க போனாலும் கும்பல் 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 தான் தனி அவங்களுக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா நானும் என் கணவர் மட்டும் தனியா ஒரு இடத்துக்கு போகணுன்றது ஆசை அப்படின்னு இப்போ இதை சொல்லும் பொழுதே அவங்க கணவர் வந்து முகம் மாறுது அதுவே நோ சொல்லக்கூடாத ஒரு தவறான விஷயத்தை அவங்க சொல்லிட்டா மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்றாரு அப்போ நான் கேட்டேன் ஏன் அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா அவங்களுடைய இன்னும் ஒரு பிரதருக்கு வந்து ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தை சேலஞ்சு சைல்டு இருக்கு சோ அதனால அவங்க வீட்டில் எப்படின்னாக்கா எல்லாருமே போனா எல்லாருமே போகணும் சோ இது மாதிரி இருப்பதுனால ஒரு ஒரு விதமான மன வருத்தம் இப்போ இதெல்லாம் பாருங்க வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் இது எத்தனை நாளைக்கு இருந்து இப்போ குழந்தைகள் வளர்ந்துருவாங்க இந்த குழந்தைகளை இருபது வருடம் கழி கழித்து வளர்ந்து அவங்கவுங்க பெருசா போயிடுவாங்க அப் ஆனா இந்த இளமையை துளைத்த இந்த தம்பதியருக்கு திருப்பி அந்த காலம் வருமா அதை யோசிச்சு பாருங்க அந்த மா அந்த பெண்ணுடைய நியாயமான அந்த ஆசை இந்த காலகட்டத்தில் தீர்த்து கொள்ள முடியாத ஒரு ஆசை வந்து வயதானதுக்கு அப்புறம் ஐம்பது வயதுக்கு வா நான் கூட்டிட்டு போறேன்னு வாரு அந்த அம்மாவுக்கு நடக்கவும் முடியாது நான் வீட்லயே உக்காந்துக்கிறேங்கன்னு இல்லையா சோ அதனால தயவு செய்து உங்க வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க காசு பணமே தேவை இல்லைங்க சந்தோஷமா இருப்பதற்கு நம்மளுடைய நேரத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து நம்ம அன்பாக கனிவாக உரையாடுவதற்கு நேரங்காலமே காலமே ஒதுக்காதீங்க தயவு செய்து அதெல்லாம் அப்பப்பவே என்ஜாய் பண்ணிடணும் இருக்கும்போதே என்ஜாய் பண்ணிடணும் ஏன்னா நம்ம கையிலயே இல்லை எவ்வளோ நாளைக்கு எல்லாரும் அப்படியே இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம கையிலயே இல்லை ஒரு பொருள் வந்து நம்ம கையில இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அதனோட அருமை தெரிவதே கிடையாது நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா எப்பவும் இருக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு அதில் வேற ஒரு பழமொழிலாம் சொல்லுவாங்க கிணத்து நீரை ஆற்று வெள்ளம் அடிச்சிட்டு போய்டோன்னு வாங்க எது எதுக்கோ எதோ சொல்லி சமாளிச்சுப்பாங்க ஆனா இதை மாதிரிலாம் செய்யாதீங்க ஏன்னா வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது இதெல்லாம் வந்து அப்புறம் கை விட்டு போனதுக்கு அப்புறம் உட்காந்து காலம் ஃபுல்லும் அழுதுட்டு இருக்கிறது பிரயோஜனம் இல்லை அதே மாதிரி சிலது கிடைக்காத போது பெருசா ஃபீல் பண்ணுவாங்க ஸோ மொத்தத்துல கையில இருக்கும் போது எதுவுமே அருமை தெரியறது அந்த மாதிரியான ஒரு அருமை தெரியாத ஒரு உறவு தான் இந்த தம்பதியர் மனைவி கணவன் உற உறவு இந்த காலத்தில் அப்படிதான் போயிட்டு இருக்கு ஏன்னா ஒரு எந் எந்திரத்தனமாக உழைக்கிறது உழைக்கிறது உழைக்கிறதுன்னு உழைச்சி உழைச்சி இந்த பிள்ளைகளை ஆளாக்கி கடைசியில் என்ன ஆகிடுது அந்த பிள்ளைங்க அதையே கற்றுக்கிறாங்க நம்மக்கிட்ட அவங்க மேலே தவறே கிடையாது நாம் என்ன ரோல் மாடல் பண்ணோமோ அதை கரெக்டாக பிள்ளைங்க கற்றுக்கிறாங்க நல்ல கடினமான உழைப்பு நல்ல போட்டி நல்ல பொறாமை நிறைய பொருள் சம்பாதிக்கணும் நம்ம சம்பாதிச்சோம் நம்ம நாலு கோடி சம்பாதிச்சோம் அவங்க இருபது கோடி சம்பாதி இப்படிதான் நம்ம கற்றுக் கொடுத்துட்டே போகிறோம் அப்புறம் நாம் என்ன பண்ணுவோம் தனியில் தனியுமேல உட்காந்துட்டு பெற்றோர்கள் இப்போ இப்படி தான் இந்த தான் இப்போ பெருகிக்கிட்டே வருது தயவு செய்து இதை பற்றி யோசியுங்கள் இது இனியும் இனியும் இது வந்து பரவணமான்றது ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து நாம் சிந்தித்து மாறினா தான் சமூகம் மாறும் லட்னம் மாறாது ஸோ அந்த வகையில் தயவு செய்து உங்களுடைய தேவைகளை நீங்கள் வந்து க கொஞ்சம் கவனிக்கிட்டுங்க இப்போ குழந்தை எப்படி பறந்தாலும் குறிப்பாக பாதி பாதிப்பு இருக்கிற குழந்தைகள் இருக்கும் பொழுது ஒரு பெரிய குற்ற உணர்வு இன்னொன்று வந்து வேற வழியும் இல்லாமல் அதுவும் ஏழ்மையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேற வழி கூட இருக்காது ஒரு குழந்தை இந்த ஆர்டிஸ்டிக் சைல்டு இதை யார் கையில கொடுத்துட்டு நாங்கள் போக முடியுங்க நம்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு அது நியாயமான கேள்வி ஏன்னா குழந்தைகளை நம்பி நம்ம வேறு நபர்கிட்ட கொடுத்துட்டே போகக்கூடாது அதை நான் சொல்லவே இல்லை தயவு செய்து அதை கரெக்டாக புரிஞ்சுக்கங்க ஒரு தாத்தா பாட்டினா கூட வந்து நம்ம வந்து நல்லா அவங்கள புரிந்தவங்களாக அவங்கள தெரிந்தவங்களாக இருந்தால் தான் கொடுக்க முடியும் ஏன்னா இன்னைக்கு வர ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்தோம்னா இதுக்கு தான் பயப்படுறதுன்னு இல்லை எல்லாத்துக்கும் பயப்படுற மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது குழந்தைகளுக்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கணும் அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு இது வந்து நார்மல் சில்ட்ரனுக்கு இதை தவிர்த்து கொஞ்சம் வந்து சேலஞ்சு சைல்டாக இருந்தானா அதற்குன்னு காப்பகங்கள் இருக்குது அதுக்குன்னு க்ரீச் இருக்கு ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் அப்பப்போ பீரியாடிக்காக பாத்துக்கிறது கூட ஒன் டே டூ டேஸ் ஆஃப் அ டே ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் அந்த மாதிரி பார்த்துக்கிறதுக்கெல்லாம் கூட இப்போ வந்து சேவை நிலை நிறுவனங்கள் நிறைய இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு மாதத்தில் ஒரு முறையாவது ஒரு நாலு மணி நேரமாவது அந்த குழந்தையை பத்திரமாக ஒரு இடத்தில் வைத்து விட்டு கொஞ்சம் போய் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்க அப்போ நேச்சுரலாக உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி வரும் இதை விட்டுட்டு நம்ம வந்து நம்ம அம்மா பண்ணலை நம்ம அப்பா பண்ணலை அவங்க பண்ணலை இவங்க பண்ணலைன்னு எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நாம்ளும் வந்து கழிவிறக்கம் கொண்டு மனசை கஷ்டப்படுத்திக்கிறத விட தயவு செய்து பணத்தை வந்து நமக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுப்பதுன்ற விதத்தில் யோசிச்சு பணத்தை செலவழிங்க இன்னைக்கு வந்து பணம் வந்து வெறும் அந்த புடவைகளும் நகைகளும் வாங்குவதற்கும் இதற்கு இந்த பீஸா அது இதுன்னு ஒரு காஸ்ட்லியான சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் வந்து குட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது நிறைய விஷயங்களுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு நீங்கள் வந்து செலவழிக்கிறதுக்கு கற்றுக்கணும் ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு காலக்கட்டத்தில் இதெல்லாம் வந்து ஒரு அவசியமாக போயிடுச்சு இப்போ ஒரு இடத்துக்கு போகணும்னா எங்க எங்கள் காலத்துலலாம் வந்து காரெல்லாம் ஒரு லக்ஸூரியாக இருந்தது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா காரெல்லாம் வந்து ஒரு அவசியம்ன்ற அளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னா நேரம் வந்து அவ்வளோ வந்து பாதுகாப்பு நேரம் இதெல்லாம் வந்து கருதி நம்ம வந்து பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது ஸோ இது மாதிரி நாம் நம்மளுடைய சப்போர்ட் சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் நம்மளை நாமளே வந்து உற்சாகமாக வச்சுக்கணும் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்போ தான் நமக்குள்ளே அந்த ஒரு அமைதி நமக்குள்ள அந்த ஒரு அன்பு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இதெல்லாம் இருக்கும் பொழுது தான் எதையுமே வந்து செயல் பண்ண செயலாக்கம் பண்ணுவதற்கு துணிச்சல் நமக்கு வரும் அந்த துணிச்சல் இருந்ததுன்னா எந்த குழந்தையாக இருந்தாலும் நம்ம வளர்த்துடலாம் அந்த துணிச்சல் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல குழந்தையாக இருந்தா கூட நம்ம கெடுத்துருவோம் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ஏழு வயதை தாண்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்த் கிரைசஸ் முடிஞ்சிருச்சு இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடாலசன்ட் அந்த முன்னாடி அடாலசனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த செவன் டு ஃபோர்டீன் வந்து ஒரு விதமான அந்த ஒரு பர்த் கிரைசஸ் அதுவும் வரும் அதில் வரும் அதாவது என்னன்னா இந்த பிள்ளைகளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபன் அப்படிங்கிறது வந்து அந்த காலகட்டத்தில் ரொம்ப பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து தகுந்த நண்பர்கள் விளையாடுறதுக்கு கிடைக்காம இல்லை ஜாலியாக ஒரு விஷயம் வந்து தவறு பண்ணா கூட அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த தோல்வி அந்த ஜெயிக்கிறது துன்பம் இன்பம் இதை பற்றியெல்லாம் ஒரு அர்த்தம் வந்து அவங்களுக்கு புரியுது மனசுல இந்த நேரத்தில் ஜெயிக்கிறதுனா என்ன ஜெயிக்கிறதுனா ஒண்ணுமே கிடையாது மற்றவங்களுடைய மனசுல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இடம் பிடிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறோம் அவ்வளவுதான் அவ்வளவு சிம்பிள் ஆனா இன்னைக்கு பெரியவங்களே தெரிஞ்சுக்கிறது கிடையாது இன்னைக்கு பெரியவங்களே ஜெயிக்கிறதுனா அடுத்தது வந்து அச்சீவ்மெண்ட் அவார்ட்னா நம்ம வந்து அன்னை தெரசா இந்திரா காந்தி இப்படிதான் நினைக்கிறோமே தவிர நம்ம அம்மாவையோ பாட்டியோ நம்மளையோ நினைக்கிறதே கிடையாது சோ இன்னைக்கு வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து மக்களோட நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகளோட நம்ம செத்தோம்னா ஒரு பத்து பேர் நமக்காக கண்ணீர் சிந்தினாங்கன்னா ஆத்மார்த்தமாக அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஸோ அதை மாதிரி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா இதுதான் வேற ஒன்றுமே கிடையாது அதை நம்ம அதை நம்ம கற்றுக் கொடுக்கணும் அதே மாதிரி தோல்வின்னா என்ன நம்மளுடைய நெகட்டிவிட்டி எல்லாம் விட்டுறது தான் தோல்வி வேற ஒன்றுமே கிடையாது நமக்கு எது இதெல்லாம் ஒத்து வராதோ எது இதுலாம் நமக்கு வந்து சரியா வரலையோ அதெல்லாம் விடுறது தான் வந்து தோல்வி பகிர்வது நம்மளுடைய ஆக்கப்பூர்வமாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து மற்றவர்களுக்கு சந்தோஷம் தருவது எல்லாத்தையும் பகிர்வது ஸோ இந்த மாதிரி இந்த செவன் டு ஃபோர்டீன் இயர்ஸில் இதையெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கும்பொழுது என்ன ஆகுனா அவங்க மற்றவர்களோட பழகுவதில் வந்து ஒரு தேர்ச்சி பெறுவாங்க அப்படி இல்லாத நேரத்தில் என்ன ஆகிடும் இந்த டாய்ஸ் வச்சு விளையாட தெரியலை அது பண்ணலை இதை பண்ணலை இந்த எல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வரும் இதெல்லாம் தான் இது வழியாக தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் எப்படி உறவாடுறதுன்றது ஸோ இதை சரியாக நம்ம ஹேண்டில் பண்ணாமல் அந்த குழந்தைகளை வந்து அந்த நேரத்தில் ஒரே படிப்பு படிப்புன்னு படிப்பு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இல்ல ஹார்ட் ஒர்க் அது இதுன்னு நம்ம வந்து புகுத்தி வச்சிருந்தோம்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதுக்கு பிரச்சனை அடுத்து வீடு எதிர் வீடுன்னு போய் விளையாடி ஒரு நாலு சண்டையை கூட்டிட்டு வந்துட்டு நீ கொண்டு போய் பேசாம இதை கொண்டு போய் கராத்தே கிளாஸ்ல போட்டுடு அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் ஏன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா கட்டிட்டு ஒரு மூணு நாள் பொழுது போயிடும் அப்படின்ட்டு அடுத்தது மீதி மூணு நாள் அது ஒரு ஸ்கேட்டிங் கிளாஸ் கூட்டிகிட்டு போய்டும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சோ இப்படி என்ன ஆயிடுச்சுன்னா இப்படி பாத்தீங்கன்னா குழந்தைகள் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஸ்கூல் போயிட்டு வருவாங்க அப்புறம் இந்த கிளாஸ் அந்த கிளாஸ் சோ இந்த மாதிரி அவங்களை வந்து ஒரு எந்திரம் மாதிரி ஆக்கிட்டு இப்படியே ஒரு அறிவு ஜீவிகளாகவே நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த ஃபோர்டீன் இயர்ஸ் வரும்பொழுது என்ன ஆகிடும்னா நம்ம இழந்த அந்த ஃபன் அப்படிங்கிறத நம்ம என்ஜாய் பண்ணணும்னு திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு அடைக்கப்பட்ட அணை வந்து திடீர்னு பிளவுப்பட்டா எப்படி அப்படி வெடிக்குமோ அதை மாதிரி தாறு மாறாக வெடிச்சுதான் சில குழந்தைகளுக்கு பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் வருது இந்த செவன் டு ஃபோர்டீன் அப்படிங்கிற இதில் வந்து அந்த நட்புகள் ஃபன் அப்படிங்கிறதுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சரி நேயர்களே மேலும் பல கருத்துக்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்